வணக்கம் சகாப்தம் கணோ நேயர்களே மழையோடு காதல் அத்தியாயம் ஒன்பது சரி நான் வர என்று காரை விட்டு கீழே இறங்கியவுடன் சரவணனின் விழிகளில் அவளுக்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்த அன்பை காண முடியுமா என்று தேடிக்கொண்டிருந்தாள் செல்வி அவள் எங்கே தன்னை கண்டு கொள்வாளோ என்று ஒரு நிமிடம் தவித்தவன் அவள் முகத்தை காணாது பிரபுவிடம் வீட்ல எதுவும் சொல்லிடாதடா திட்ட போறாங்க அவளே ஏதாவது சொல்லி சமாளிக்கட்டும் நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சிரித்தபடி எச்சரித்தான் சரிடா இன்னொரு தடவை மாதிரி நானே அப்பா கிட்ட சொல்லிடுவேன் என்று அவளை முறைத்தான் இனி நடக்காதுடா அதான் ஒரு தடவை அடிப்பட்டுச்சுல விடு என்று அவளிடம் திரும்பி நல்லா ரெஸ்டடு ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம இருந்தா ரெண்டு நாள்ல சரியாகிடும் என்றான் சரி என்று கூறிவிட்டு போகலாமா வா என்று நடக்க கால் எடுத்து வைக்க முடியாமல் சரவணனின் கையை சட்டென்று பிடித்து கொண்டாள் சாரி என்று உடனே அவன் கையை விடுத்து பிரபுவின் கையை பிடித்தபடி நடக்க தயாரானாள் பரவாயில்ல எதுலேயும் அவசரப்படாத உங்க அண்ணன் தடிமாடு மாதிரி வளர்ந்திருக்கானே அவனை கூறிட்டு போவான் என்று பிரபுவை பார்த்து சிரிக்க பிரபு முறைத்து கொண்டிருந்தான் அவளுக்கு புத்தி சொல்றேன்ற சாக்குல என்ன தடிமாடுன்னு சொல்றல நீ எல்லாம் ஒரு நண்பனாடா நல்லா வருவே என்று செல்வியை தாங்கியபடி நடந்தான் தான் இருந்து தாங்கி பிடித்து கூட்டி செல்ல வேண்டிய இடத்தில் தன்னால் முடியவில்லையே என்று ஏக்கமாய் அவர்கள் செல்வதையே நின்று பார்த்துக் கொண்டிருந்தான் சரவண பின் அங்கிருந்து கிளம்பி தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றான் மறுநாள் வழக்கம்போல் தன் பணிகளை தொடர்ந்தான் தாமரை செல்வியை நோட்டுமிடுவது உட்பட தன் பணிகளை செவ்வனே செய்யத் தொடங்கினான் என்னாச்சு சார் உங்க டாக்டர் டூர் போயிருக்கிறதா சொன்னீங்க ஏதோ அடிபட்டுச்சு போல இருக்கு என்று ஏதுமறியா பிள்ளை போல் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கொண்டு கேட்க வெளியில் சோஃபாவில் அமர்ந்திருந்த தாமரை செல்வி ஹடப்பாவி ஒண்ணுமே தெரியாதவன் போல கேட்கிறானே இது உலக மகா நடிப்புடா சாமி என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் அது டூர் போன இடத்துல எங்கேயோ கால் தவறி விழுந்துட்டு இருக்கா அதான் ஒன்னும் இல்ல லேசா சத பெறன் இருக்கு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாகிடும்னு டாக்டர் அதான் அவங்க அம்மா சொன்னாங்க சரவண தமிழன் என்றார் லேசான கவலையோடு ஐயோ பார்த்து போயிருக்க கூடாதா லேசான அடியோடு போச்சு இல்ல பெரிய அடியா பட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும் என்றான் தன் பப்பி ஃபேஸை வைத்துக்கொண்டு ஓய்யுய்யோ இவன் இப்ப உண்மையாவே என் மேல உள்ள அக்கறையில சொல்றானா இல்ல கோத்து விடுறானா இவனே வீட்டுல சொல்ல வேணான்னு சொல்லிட்டு இப்படி பாவமா பேசி எங்க அப்பாவை இன்னும் ஊசி பேத்தி விடுறானே ஏற்கனவே காலையில் டாக்டர் போனப்போ ஆரம்பித்த டோஸை இப்போ தான் திட்டுறதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு இவன் கிளப்பி விடுறதுல ரெஸ்ட் எடுக்கிறத பாதிலேயே விட்டுட்டு திரும்பி வந்து திட்டுவாரோ அய்யோ என்னால் ஏழுந்து வேகமாக கூட நடக்க முடியாதே எப்பா சாமி நிறுத்துடா திரும்பி எங்கள் அப்பாவை என் பக்கம் திருப்பி விட்டுறாத என்று தனக்குள் புலம்பி அர்ச்சனை செய்து கொண்டிருந்தாள் அவனிடம் வேலைகளை சொல்லிவிட்டு தாமரை செல்வியை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவளின் அப்பா அப்பா வேற என் தான் வராரு திரும்பி திட்டுவாரோ எதுக்கு வம்பு நாம ஏதாவது செய்வோம் அப்பதான் அவர் பாட்டுக்கு போயிடுவாரு என்று தன் புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு போல் பாவலா செய்து கொண்டிருந்தாள் அவளின் அருகே வந்து நின்றவர் செல்விமா படிக்கிறியாடா என்று அவளின் தலையை கோதியபடி கேட்க ஆமாப்பா என்றாள் அவளின் முகத்தை பார்க்காமலே படிக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா புஸ்தகத்தை தலைகீழா வச்சு படிக்காம நேர வச்சு படிடா என்று லேசாக அவள் தலையில் செல்லமாக கொட்டி போக ஐயோ அவசரத்துல இப்படி பண்ணிட்டனே எல்லாம் இவனாலதான் என்று தலையில் அடித்து கொண்டதை உள்ளே இருந்த அவளின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்த சரவண தமிழன் வயிறு வலிக்க சிரித்தான் குறும்புக்கார பொண்ணு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு தன் வேலைகளை மீண்டும் கவனிக்க தொடங்கினான் செல்வியின் கால் இரண்டு நாளைக்கு பிறகு சரியாகி நடக்க ஆரம்பித்தாள் இருந்தாலும் அவளை கல்லூரிக்கு அனுப்பாமல் இன்னும் இரண்டு நாள் விடுப்பெடுக்க சொல்லிவிட்டனர் அவளின் பெற்றோர் இப்படியே இரண்டு மாதங்கள் சரவண தமிழன் அவளை கவனிப்பதும் செல்வி அவனை கவனிப்பதும் வழக்கம் போல் நடந்து கொண்டிருக்க அவளின் தந்தையும் தன் மகளை கவனிக்க ஆரம்பித்தார் மகளின் நடவடிக்கைகளில் சிறிது சந்தேகம் வர அவளை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்த அவருக்கு எல்லாம் புரிந்து போனது இவர்கள் இருவரும் மாறி மாறி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாலும் இருவரும் எந்தவித நெருக்கத்திலும் இல்லை என்பதை அறிந்து கொண்டார் இதற்கு கூடிய விரைவில் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று ஒரு முடிவோடு சில வேலைகளை மகளுக்கு தெரியாமல் செய்து கொண்டிருந்தார் பத்து நாள் கழிந்த பெண் ஒரு மாலை வேளை தாமரை செல்வி கல்லூரி முடிந்து வீட்டிற்குள் வந்த நேரத்தில் அவளுக்கு தெரியாத புதுமுகங்கள் அவளை வரவேற்றன எல்லோரின் பார்வையும் அவள் முகத்தில் ஈக்கள் மொய்ப்பது போல் மொய்த்தன என்னடா நடக்குதீங்க இவங்கெல்லாம் யாரு எனக்கே தெரியாம எங்க அப்பா ஏதாவது ஏடா குணம் பண்ணி வச்சுட்டாரோ என்று அவள் யோசிக்கும்போதே அவளின் அம்மா அவளை உள்ளே அழைத்து கொண்டு போனார் அம்மா யார் அவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க என்று பதட்டமாக கேட்டாள் உங்க அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர் மோகன் அவங்க பையனுக்கு பொண்ணு கேட்டு திடீர்னு வந்துட்டாங்க எனக்கே இப்பதான் உங்க அப்பா சொன்னாரு என்று அவள் தலையை அவசரமாக வாரிக்கொண்டிருந்தாள் அம்மா என்ன இதெல்லாம் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நான் இப்பதானே படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் படிப்பே முடியல அதுக்குள்ள எதுக்கு இதெல்லாம் என்று செல்வி கத்தினாள் ஏய் கத்தாத அவங்களுக்கு கேட்க போகுது என்று செல்வியின் அம்மா அதட்டினார் எனக்கு என்ன எனக்கு சொல்லாம வந்தது அவங்க தப்பு இதுக்கு சம்மதம் சொன்னது உங்க தப்பு அதுக்கு நான் என்ன செய்ய என்றாள் கோவமாக வேகமாக உள்ளே வந்த பாஸ்கர் என்ன அம்மோ ரெடி பண்ணிட்டியா அவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்று தன் மனைவியை நோக்க என்ன எதுக்கு கேக்குறீங்க உங்க பொண்ண கேளுங்க எனக்கு ஏன் சொல்லலன்னு கோவப்படுறா என்று கூறினார் தன் மகளிடம் திரும்பி என்னடா அம்மா சொல்றதெல்லாம் உண்மையா அவர் என்னோட பிசினஸ் பார்ட்னர்மா அன்னைக்கு வந்தப்ப உன்னை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சு போய் அவங்க வீட்டுல சொல்லி அவரே இன்னைக்கு அவங்க பையனை கூட்டிட்டு வந்திருக்காரு ஏகப்பட்ட பிசினஸ் டீலிங் இருக்கு எனக்கும் அவருக்கும் அது கூட முக்கியம் இல்ல உனக்கு முன்னாடி அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம்டா வீடு தேடி வந்த அவங்கள நாம அசிங்கப்படுத்த கூடாது உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ சும்மா வந்து நில்லு எதுவா இருந்தாலும் அப்புறம் அவங்க போன அப்புறம் பேசிக்கலாம் தன் வாய் மொழிகளால் தன் மகளை சம்மதிக்க வைத்தார் தனக்கு பிடிக்கவில்லை என்றாலும் தன் அப்பா இவ்வளவு சொல்லும்போது போது தான் சும்மா அங்கு சென்று நிற்பதில் தவறில்லை என்று சிறிய அலங்காரத்தோடு அங்கு வந்து எல்லோரையும் வணங்கி நின்றாள் எத்தனை பேர் வேணா வந்து பார்த்துட்டு போங்கடா ஆனால் தாலி மட்டும் என் மனசுக்கு பிடிச்சவன் கையால் தான் கட்டிக்குவேன் என்று எண்ணியபடி அமைதியாய் நிற்க என் மகனுக்கு உன் பொண்ணை பிடிச்சிருக்கான் பாஸ்கர் என்றார் மகனின் தந்தை மோகன் உனக்கு என் மகனை பிடிச்சிருக்காமா என்று நேரடியாக செல்வியை கேட்டார் நான் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்றால் தரையை பார்த்தபடி தாராளமா போய் பேசிட்டு வாங்க என்று தனியே அனுப்பி வைத்தார் மோகன் தன் மகள் என்ன சொல்லுவாளோ என்று கொஞ்சம் கவலையாக அமர்ந்திருந்தார் பாஸ்கர் சிறிது நேரம் கழித்து வந்த செல்வி எனக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கு என்றாள் மழையோடு நம் காதல் அத்தியாயம் ஒன்பது நிறைவடைந்தது அத்தியாயம் பத்து என்ன திடீர்னு என் பொண்ணு ஓகே சொல்லிட்டா ஒருவேளை நாம தான் அவளை தப்பா நினைச்சிட்டோமோ எதுக்கும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் அவளின் பதிலில் முதலில் சற்று குழப்பம் அடைந்தாலும் இப்பொழுது இதை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம் என்று நிம்மதியடைந்தார் பாஸ்கர் அப்புறம் அவரும் சரி என்னும் விதமாக தலையாட்டி தன் பேச்சை தொடர்ந்தார் அப்போ பாஸ்கர் இப்பே தட்ட மாத்திக்கலாம் என்று தன் மனைவியை பார்க்க அவர் தன் அருகில் இருந்த தட்டை எடுத்து தன் கணவன் கையில் தந்து சிரித்தார் இந்தடா நம்ம பசங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த தட்டை வாங்கிக்க அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாண தேதியை முடிவு பண்ணிடலாம் என்ற தட்டை தன் நண்பனிடம் நீட்டினார் சிரித்தபடி அவரிடம் இருந்த தட்டை வாங்கிக் கொண்டு ரொம்ப சந்தோஷண்டா நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம் என்றார் அட பாவீங்களா என்ன இதுங்க ஜெட்டு வேகத்துல என்ன தூக்கிட்டு போறதுக்கு துடிக்கிறாங்க எங்க அப்பா அதுக்கு மேல என்னை எப்ப இந்த வீட்டை விட்டு துரத்தலாம்னு ரொம்ப வேகமா ஓகே சொல்லிட்டாரு இதுங்க மொஹரிய பார்த்தா அவ்வளோ நல்லவங்க மாதிரி தெரியலையே என்னவோ இது இயல்பா நடக்கிற மாதிரியும் தெரியல இதுங்க ரெண்டும் ஏற்கனவே பொறுமையா உட்காந்து பேசி முடிவெடுத்து பிளான் பண்ண மாதிரி தெரியுதே நடத்துங்களா எதுவா இருந்தாலும் ஒரு கை நானா நீங்களானு பார்த்துடுறேன் என்று நினைத்து கொண்டிருந்தாள் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் புன்னகை முகத்துடன் தன் மகள் நிற்பதை பார்த்து அவளுக்கும் இதில் விருப்பம் என்று நினைத்து சந்தோஷமாக இருந்தார் பாஸ்கர் வந்தவர்கள் எல்லோரும் உரையாடிவிட்டு கிளம்பினார்கள் தங்கள் அறையில் அவளின் பெற்றோர் செல்வி தீர்மானமாக ஒரு விட்டாள் பாஸ்கர் தனக்கு வேலை இருப்பதாக கூறி வெளியே சென்றிருந்தார் அவர்கள் செல்வதற்காக காத்திருந்த தாமரை செல்வி தன் அறைக்கு வந்து கதவை தாழித்துக் கொண்டு கட்டிலில் தொப்பென்று விழுந்தாள் ஒரே நாளில் என்னவெல்லாம் நடந்துவிட்டது என்று தன் மனம் ஒரு புறம் கவலை கொண்டாலும் தன்னவனை சேரும் காலமும் நெருங்கிக் கொண்டு வருகிறது என்கின்ற நினைப்பே அவளுக்குள் இனிமையாக இருந்தது இதெல்லாம் எதுவும் தெரியாம இந்த மண்டி என்ன பண்ணுதுன்னு தெரியலையே என்று தன் மொபைலை எடுத்து சரவண தமிழனுக்கு போன் செய்தாள் தன் வீட்டில் தாமரை செல்வியின் புகைப்படம் ஒன்றை கையில் வைத்து பார்த்துக் கொண்டிருந்த சரவண தமிழன் தன் மொபைலில் செல்வியின் முகம் கொண்டு அவள் பெயர் வருவதால் அவள் அழைப்பதைப் பார்த்து அவன் கண்களால் அவனையே நம்ப முடியாமல் திரும்பவும் அடிக்கும் போனையே பார்த்துக் கொண்டிருந்தான் செல்விதான் எனக்கு போன் பண்றாளா இந்த நேரத்துல எதுக்கு போன் பண்றா என்று பதற்றம் தொற்றிக்கொள்ள வேகமாக போனை எடுத்து ஹலோ என்றான் ஹலோ என்று செல்வியின் குரல் மெதுவாய் ஒலித்தது செல்வி இந்த நேரத்துல என்ன போன் பண்ணிருக்க ஏதாவது அவசரமா என்று பதற்றமான குரலில் கேட்டான் அதெல்லாம் ஒன்னுள்ள உங்களை ரெண்டு நாளா பார்க்கவே முடியல அதான் போன் பண்ண என்று கூறினாள் உடனே அப்படியா என்னவோ ஏதோன்னு நான் பயந்துட்டேன் என்றான் போடா இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம சும்மாவே பயப்படுது சேவ் மீ இந்த மக்கு கிட்ட நான் மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போறேனோ தெரியல என்று மேலே பார்த்து கடவுளை வேண்டினாள் போன் பண்ணிட்டு அமைதியா இருக்க என்ன விஷயம் செல்வி என்று பொறுமையாக கேட்டான் நான் உங்ககிட்ட உன் கேட்கணும் என்றாள் தயக்கத்துடன் என்ன கேளு என்று சொல்லிவிட்டாலும் என்ன கேட்பாளோ என்ற பதட்டம் அவனுக்குள் இருந்தது அது நீங்க உண்மையாவே என்ன விரும்பலையா என்று தட்டு தடுமாறி தான் கேட்க நினைத்ததை கேட்டுவிட்டாள் செல்வி மனதிற்குள் மலையளவு ஆசை இருந்தாலும் வெளிக்காட்டாமல் பண்ணி கேக்குற என்றான் உள்ளே சென்ற குரலில் இவன் திறந்த மாட்டான் எப்படியும் இந்த தான் நான் காதலிச்சு தொலைச்சிட்டேன் என்ன பண்றது நானே தான் ஏதாவது பண்ணணும் என்று தனக்குள் நினைத்து கொண்டவள் ஒண்ணுமில்ல இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க எல்லாருக்கும் பிடிச்சு போயிட்டது தட்டும் வர்ற நல்ல முகூர்த்தத்திலேயே கல்யாண தேதியும் முடிவு செஞ்சிருக்காங்க என்றாள் தன் தலையில் யாரோ பெரிய பாரங்களை தூக்கி போட்டால் ஏற்படும் பிளவு போல் பெரிய வலியை தனக்குள் உணர்ந்தான் சரவண தமிழன் இது நான் எதிர்பார்த்ததுதான் என்று தனக்குள் மருகினாலும் அப்படியா வாழ்த்துக்கள் செல்வி என்று வாழ்த்து மனமில்லாமல் வாழ்த்தினான் என்னடா நீ காதலிக்கிற பொண்ணு எனக்கு வேற பையன் கூட கல்யாணம்னு சொல்ற நீ என்னடானா பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியாங்கிற உன்னை எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி குப்பை கொட்ட போறேனோ இரு எப்படியோ நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னை அழ வைக்காம விடமாட்டேன் என்று நினைத்துக்கொண்டு சரி நாளைக்கு அவர் கூட நான் வெளியே போக போறேன் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவர் செகண்ட் லைன்ல வராரு பாருங்க சரி நான் அப்புறம் பேசுறேன் பாய் என்று ஃபோனை கட் செய்தாள் என்ன

வெள்ளி முளைக்கும் நேரத்தில் உறங்கி போனான் அடுத்து வந்த நாட்களில் இருவரின் விழிகளும் பார்வைகளும் மட்டுமே பரிமாறிக்கொண்டன அவளும் அவன் என்னதான் செய்கிறான் என்று பொறுத்திருந்து பொறுமையாக பார்த்துக் கொண்டிருந்தாள் உள்ளுக்குள்ளேயே அவள் தனக்கில்லை என்று புழுங்கிக் கொண்டிருந்த சரவண தமிழன் அவளை பார்ப்பதை கூட தவிர்த்து விட்டான் வலுக்கட்டாயமாக வெளியே செல்லும் வேலையாய் தேர்ந்தெடுத்து அந்த வேலையையும் வெளியேயே முடித்துவிட்டு அப்படியே தன் வீட்டுக்கு செல்லும்படி கொண்டான் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த செல்வி டேய் நீ எல்லாம் ஒரு மனுஷனா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்கே உன்னை ஒருத்தி உயிரா நினைக்கிறான்னு தெரிஞ்சும் இப்படி தவிக்க விடுறீடா உன்னை நான் என்ன செய்யறது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உனக்கு ஒரு வாரத்துக்கு சாப்பாடு போடாம பட்டினி போடுறேன் நீயா என் கழுத்தை தாலி கட்டுற மாதிரி நான் தான் செய்யணும் செய்யறேன் என் செல்ல குட்டிக்காக இது கூட செய்ய மாட்டேனா இது எல்லாத்தையும் நான் அன்னைக்கு நீ என்னை விரும்புறேன்னு சொன்னியே அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்திருக்கேன் எங்க அப்பா பாக்குற மாப்பிள்ளைய விட என்ன மட்டும் இல்லாம என் குடும்பத்தையும் சேர்த்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நிச்சயம் நல்லா இருப்பேன் என்று தனக்குள் பேசிக்கொண்டாள் வேகமாக அடுத்த இருபதாவது நாள் முகூர்த்த நாளாக திருமண தேதியை முடிவு செய்து விட்டனர் பெரியவர்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்ங்கடா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்று அவர்கள் செய்யும் எல்லாவற்றையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது போல் அமைதியாக இருந்தாள் நம் செல்வி திருமணத்திற்கு திருமண அழைப்பிதழ் பட்டுப்புடவை நகைகள் முதற் வாங்கி குவித்தார்கள் இவை எல்லாவற்றையும் கொண்டிருந்தான் செல்வி தனக்கில்லை என்ற வேதனை அவனுக்கு ஒரு புறம் இருந்தாலும் அவளை இவ்வளவு ஆழமாய் நேசிக்கும் பெற்றோரின் அன்பில் அவள் திளைத்திருக்கிறாள் என்று சிறிது சந்தோஷப்பட்டான் இன்னும் இரண்டு நாளில் திருமணம் செல்வி சரவண தமிழனுக்கு போன் செய்தாள் ஹலோ தமிழ் நான் உங்களை உடனே பார்க்கணும் என்றாள் என்ன செல்வி இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு என்ன எதுக்கு பார்க்கணும்னு சொல்ற என்னால எங்கேயும் வர முடியாது என்றான் சற்று பதட்டமான குரலில் இப்ப நீங்க வரல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நான் இப்பயே உங்களை பார்க்கணும் வர முடியுமா முடியாதா என்று கோவமாய் கேட்க சரி நான் வர எங்க வரணும் என்று கேட்டான் பார்க்குக்கு வாங்க என்று போனை கட் செய்தாள் அரை மணி நேரம் கடந்த பின் சரவண தமிழன் அங்கு வந்து சேர்ந்தான் அவளை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் வேறெங்கோ பார்த்தபடி நிற்க என்ன பார்க்க வந்துட்டு எதுக்கு வேறெங்கயோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்ன நேருக்கு நேரா பாருங்க தமிழ் என்று அவள் கூறுவதை கேட்டதும் அவள் விழிகளோடு தன் விழியை ஒரு நொடி சந்திக்க செய்தான் மறுநொடி தன் விழியை நகர்த்தி கொண்டு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எதுக்கு என்ன வர சொன்ன அதுக்கு முதல்ல பதில சொல்லு இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் இப்படி என்னோட நின்று பேசுறதை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க நீ முதல்ல கிளம்பு என்றவனை நிறுத்தினாள் ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசணும்னு வர சொன்ன நான் பேச வந்தத பேசிடுறேன் என்று அவனை நோக்கினாள் மழையோடு நம் காதல் அத்தியாயம் பத்து நிறைவடைந்தது இந்த கதையை உங்களுக்கு உடனே படிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கிண்டில் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி